அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அன்பன் முத்திரை பதிக்கின்ற சித்திரை திருவிழாவின் வர்ணனையாளர் டாக்டர் சண்முக திருக்குமரன். மிகச்சிறப்பாக காப்பியக் கழகம் அறக்கட்டளை துவக்க விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக நானும் மரியாதைக்குரிய பாரதி இலக்கிய பேரவை செயலாளர் திரு முருகன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். காப்பியக் கழக அறக்கட்டளை முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை வெளிக்கொண்டு வருவது, தமிழ் அறிஞர்களை கௌரவித்தல், தமிழ் படைப்பாளர்களை ஊக்குவிக்கிற விதத்திலே காப்பியக் கழக அறக்கட்டளை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடையே நல்லுறவை வளர்க்கிற விதத்திலே பள்ளி மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி, ஒரு ஆன்மீக கலை இலக்கிய மனவளக்கலை பயிற்சியை வழங்குவது இந்த காப்பியக் கழக அறக்கட்டளையினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே மாணவர்களை எதிர்கால சந்ததியை எதிர்கால சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பை காப்பியக் கழக அறக்கட்டளை எடுத்திருக்கிறது. மூன்றாவதாக பள்ளி மாணவர்களுக்கிடையே கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டிகள், இலக்கிய போட்டிகள், கலை இலக்கிய போட்டிகள், நடன போட்டிகள் என பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களை ஊக்குவிக்கின்ற அந்த பணியை செய்ய இருக்கிறது காப்பியக் கழக அறக்கட்டளை. இப்படி இன்னும் பல்வேறு தளங்களிலே முழுக்க முழுக்க இந்த காப்பியக் கழக அறக்கட்டளை பெண்களை மையப்படுத்தி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு அவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற விதத்திலே இந்த காப்பியக் கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த காப்பியக் கழகத்தினுடைய நிர்வாக அறங்காவலராக திருமதி வைஜெயந்திமாலா சண்முக திருக்குமரன் அவர்களும், அவருக்கு பக்கபலமாக காரியதரிசி செயலாளராக திருமதி சூர்யா முருகன் அவர்களும், இவர்களை ஒருங்கிணைத்து வழிகாட்டுகின்ற பணியை திருமதி பத்மா பாலசுப்ரமணியம் அவர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க பெண் சமூகத்திற்காக, பெண்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு ஆலோசனை மையமாக இந்த குழுவிலே ஆலோசகராக, ஆலோசனை குழுவிலே இந்த பெருமக்களுக்கெல்லாம் மனநலத்தை அங்கே பெருமையோடு சரி செய்கிற பணியை எங்கள் அணியினுடைய கீதாமணி அவர்களும் எதிர்காலத்திலே மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒரு மனநல ஆலோசகராக இருந்து திருமதி கீதாமணி அவர்களும் பெண்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை இந்த காப்பியக் கழக அறக்கட்டளை மூலமாக அவர்கள் தீர்த்து வைப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். எனவே இனிதே காப்பியக் கழக அறக்கட்டளை இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. கலைநகர் பகுதியிலே சீதாலட்சுமி நகர் கலைநகர் இரண்டாவது தெருவிலே மிக சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட விஜே கிரியேஷன்ஸ் என்கின்ற புதிய படப்பிடிப்பு தளமும் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. இங்கே குறும்படங்கள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள் அத்தனையும் எடுத்து உலகத் தமிழர்களுக்கு அனுப்புகின்ற உன்னத முயற்சிகளே விஜே கிரியேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கிறது. உங்களது மேலான ஆதரவை காப்பியக் கழக அறக்கட்டளையும் விஜே கிரியேஷன்ஸும் நாடுகிறது. நன்றி, வணக்கம்.